Hello friends, welcome and welcome to GOMU'S kitchen. Now I will show you a recipe Goli bonda. Goli bonda is the same as the other one. 1 cup of arisi maavu, 1 cup of maida maavu, 1 cup of thayir, 1 perungayam, 1 teaspoon of jeeragam eduthiruken, 1 teaspoon of milagu thatti vechiruken, 1/2 teaspoon of packing soda, 1 kothamalli thalai podiya nerki vechiruken. வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் கருவேப்பிலை, இஞ்சி பொடியாக நறுக்கினது, வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கினது, பச்சை மிளகா பொடியாக நறுக்கிறது எல்லாம் சேர்த்தாச்சு. இதில் இந்த மிளகு தூளையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் பெருங்காய பொடியும் கொஞ்சம் சேர்த்துடலாம். மாவு போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். அரிசி மாவு சேர்க்குறேன், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மைதா மாவு சேர்த்துடலாம். இதில் ஜீரகத்தையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தயிர் 1 கப்பு அதையும் சேர்த்துடலாம். இதில் தேவையான உப்பு சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம நல்லா தண்ணி ஊற்றி ஓரளவு போண்டா எடுத்து போடுற பதத்துக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். இதில் வந்து 1/2 கப் தண்ணி தேவைப்படும். நமக்கு ரொம்ப தண்ணி ஆக்கிடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்ல இந்த பதத்துக்கு இருக்கணும் நமக்கு, அதாவது போண்டா எடுத்து போடுற அளவுக்கு. நம்ம இன்னும் 1/2 மணி நேரம் இது ஊறணும். ஊறினா தான் அது உங்களுக்கு அந்த ஒரு புளிப்பு தன்மை வரும். அப்போ தான் போண்டா நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால் இது 1/2 மணி நேரம் நம்ம ஊற விட்டுறலாம். மூடி வச்சிட்றேன். மாவு மிக்ஸ் பண்ணி வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. நம்ம இந்த பேக்கிங் சோடா இதை சேர்த்துடலாம். இதில் நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். சின்னதாக ஊற்றினாலே போதும். நல்லா புஷ்ஷு மேலே எழும்பி வரும். கோலி போண்டாங்கிறதுனால சின்னதாக ஊற்றுறோம். வேணா பெருசாக ஊற்றுனா ஊற்றிக்கலாம். அதில் போண்டாலாம் நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. சத்தம் பாருங்க, எடுத்து போடும்போது எவ்வளோ சத்தம் கேட்குது. நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம நம்மளுடைய கோலி போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது சின்னதாகவும் போட்டிருக்கேன் நான். கோலி போண்டா அப்படிங்கிறதுனால சைஸ் கோலி மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் வேணா பெருசாக போடனா போட்டுக்கலாம். பாருங்க, கோலி மாதிரி இருக்குது. இது எல்லாமே நம்ம இதை வந்து ஓப்பன் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உங்களுக்கு உடைக்கும் போதே தெரியும். உள்ளே பாருங்கள், சாஃப்டாக இருக்கும். இது வந்து கிறிஸ்பியாக இருக்குது. வெளியில் குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை. தேங்க்யூ.